வெல்கம் டு ஸ்ரீ ஹாப்பி ஹோம். பார்த்திங்கன்னா கோவை குனியமுத்தூர் நேரு ஏரோநாட்டிக்கல் காலேஜில் விமானவியல் கண்காட்சி நடந்தது. இந்த கண்காட்சி ஒரு விமானம் எப்படி இயக்கப்படுது, அதோடய செயல்திறன் எப்படி, கருப்பு பெட்டினா என்ன, எல்லா விதத்துலேயும் மாணவர்கள் அழகாக விளக்கினாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நமக்கு தெரியாதவற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நேரு ஏரோநாட்டிக்கல் காலேஜில் நடந்த இந்த விமானவியல் கண்காட்சி பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் நம்ம விமானத்தை பற்றி, அதனுடைய டூல்ஸ் பற்றி, அதனுடைய எல்லா எக்யூப்மெண்ட்ஸாக எப்படி இயங்குது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்போ நம்ம ஃப்ளைட்டோட ஏர் இன்லெட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஏர் வந்து ப்ரெஷர் அதிகமாகணும்னா காற்று கம்மியாக தான் கண்டினியூஸ் ஃப்ளோவில் போகும்போது அதிகமாக காற்று எடுக்கும்போது இங்கே ஏர் கம்ப்ரஸ் ஆகும். லோ ஹைஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடில் கம்ப்ரஸ் ஆகும்போது ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமாகி வெலாசிட்டியும் அதிகமாகும். அதிகமாக அடுத்த செக்ஷன் கம்பஷன் சேனல், அது வந்து ரோட்டார், இது வந்து ஸ்டேட்டார். இங்கே வந்து ப்ரெஷர் கம்பஷன் சேனல், இது ஓல்ட் ஏர்கிராஃப்ட். இப்போ உள்ள ஏர்கிராஃப்ட்னா கேன் ஆனலாக் கம்பஷன் கேமரா, இது வந்து ஓல்ட் ஏர்கிராஃப்ட்னால இருக்கு. இது ஸ்பெஷல் மெட்டல் வச்சுருப்பாங்க, உள்ள 1000 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அது தாங்குற அளவுக்கு டைட்டானியம் நிக்கலெல்லாம் யூஸ் பண்ணி ரைட் பண்ணுவோம். இங்கே வந்து ஃபியூல் இன்ஜெக்ட் ஆகும். இங்கே வந்து பர்னர் வச்சுருப்பாங்க, ஃபியூல் உள்ள இன்ஜெக்ட் பண்ணும்போது பர்னர் ஆகி. இதில் பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தோட மாடலில் வச்சுருந்தாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு பெட்டியை பற்றி நல்லா விளக்கினாங்க. ஒரு விமானம் வந்து ஆக்சிடெண்ட்டோ எது ஆனால் அந்த விமானத்தில் கடைசியாக அவங்க பேசின
அந்த பேச்சு வந்து பார்த்திங்கன்னா அதில் ரெக்கார்டாக இருக்கும். அதுதான் கருப்பு பெட்டின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி அவங்க ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, வாங்க கேட்கலாம். கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஒரு பைலட்லேருந்து இன்னொரு பைலட்டுக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா மூலியமாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாக நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கணும். பைலட்டும் பைலட்டும் கொடுத்துக்கலாம். ஏர்போர்ட்டில் ஏடிசி கண்ட்ரோல் இருக்கும், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சொல்லிட்டு ஒரு இருக்கும். அங்கேருந்து நீங்கள் ஃப்ளை ஆகிற ஃப்ளைட்டில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃப்ளைட்டில் ஒரு சேஃப்டிக்காக போடுறது. விமானம் எப்படி இயங்குது, அந்த விமானம் முதல்ல ஸ்டார்ட் ஆகும்போது எப்படிலான்ட்டு விளக்கி சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க இல்லாமல் ஒரு 15 வயது குழந்தைங்களெல்லாம் அதில் உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த கிரவுண்ட் ரன்னை வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.